கிளினிக்கும் அழகு முட்டுக்கிறது. சென்னை டி அடிக்ஷன் சென்டர் மது மற்றும் போதைப் பழக்கத்திற்கு அடிமையாளர்களுக்கு சிகிச்சை மையம். தொடர்புக்கு 9445956789 0442361 5693. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலகலசமா வியூவர்ஸ். இன்னைக்கு பேசுற மாதிரி ரெண்டு சூப்பர் டூப்பர் நியூஸ் வந்து பார்க்க போறோம். ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ், எஸ் அத பத்தி தான். சோ கண்டிப்பா அத பத்தி பேசி ஆகணும். தரமான ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு, இருக்கு. அந்த வி ஆர் தி பாய்ஸ் ஒரே ஊதான் சங்கூதன மாதிரி தான் இருக்கு. பிகாஸ் எல்லாத்துக்குமே தெரியும் சாண்டி அண்ட் கவன் வந்து இவ்வளோ தூரமா ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இடையிலே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டியாக்காக சாண்டி வந்து திச்சுட்டாரு அவரு. அதுக்கப்புறமும் வந்து சாண்டி பெரிய மனசு பண்ணி இருந்தாலும் பரவாயில்ல என்னதான் நட்புங்க நட்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கனலா தொடச்சிட்டு அவர் வந்து கவனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. பட் கவன் வந்து நிறைய இடங்கள்ல வந்து சாண்டியா யூஸ் பண்ணிட்டாரோன்னு இப்ப ரீசெண்டா நடக்கிற ஒரு சில விஷயங்கள் பார்த்தா தெரிய வருது. அண்ட் லாஸ்லியா கவன் இவங்க ரெண்டு பேர்த்து இன்னைக்கு காலையில ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்தது ஓகேவா. அதுல சாண்டியோட லாஸ்லியோட சாண்டியோட ஸ்டாமினா கண்டிப்பா ஒரு யாரனால இது பண்ண முடியாது. அவர் தள்ளி விட்டு போய் டான்சர் இல்ல, பேசிக்கலி டான்சர் அப்படினா சோ லாஸ்ல தள்ளி விட்டு போய் பால் போட்டாரு. சோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி சண்டைனா அடி விழதான் செய்யும், சட்டிக்கிலி தான் செய்யும். அதுக்கு வந்து லாஸ்லியாவே வந்து இட்ஸ் ஓகே அப்படினு போயிட்டாங்க. இவங்க அந்த பக்கத்துல இருந்துட்டு நீங்க எப்படி தள்ளலாம் அப்படினு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு சாண்டி வந்து இவ்ளோ நாள் சைலண்டா தான், சாண்டி ஓபனா சொல்லிட்டாருப்பா நீ ஓவரா பண்றப்பா அப்படினு சொல்லிட்டாரு. சோ இதே மாதிரி தான் மத்தவங்களை கலாய்க்கும் போதோ மத்தவங்களோ இது பண்ணும் போதோ கவின் வந்து குரல் கொடுக்கல. லாஸ்ட்லியாக மட்டும்தான் வராங்க, அடுத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி உங்களுக்கு வந்த ரத்தமோ அப்படின்னு சொல்லி கேட்க தோணுதா. நான் கேட்க மாட்டேன், நான் கேட்க மாட்டேன் நியூட்ரல் ஓகேவா, நான் கேட்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரோமோ போயிடுச்சு. அப்போ தர்ஷன் ஒரு வார்த்தை சொன்னார், கேமா பாருங்கன்னு சொல்லிட்டு. அதை அவரை நேற்று கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. சரி இட்ஸ் ஓகே அப்படின்னு நெக்ஸ்ட் ப்ரோமோ போயிடும் ஓகேவா. இவ்வளோ நாள் ஷெரன் கோவப்பட்டு பார்த்துருக்கீங்களா, ஹையஸ்டா கோவப்பட்டு இருக்கும் அப்ப நின்றுக்கிறவங்க லூசா அப்படின்னு கேக்க தோணும். அதேதான் ஷிரோனு கேட்டிருக்காங்க, கேம் விளாட இஷ்டம் இல்லை நீங்க ஏன் விளாடுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இந்த பால்ஸ் எல்லாம் எடுத்து இவங்க போட்டுக்கிட்டாங்க. நான் விளாட நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து நீங்க எல்லாம் நியாயமா விளாடுறீங்களான்னு சொல்லி கவன் கேள்வி கேட்க, படான்னு எட்டி உதச்சிட்டு இத ஒரு கேம் போய் தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்கள. ஆக்சுவலி என்னன்னா கவின் நீங்க உங்க கேம் மட்டும் விளாண்டீங்கன்னா நம்ம பிரச்சனையே வராது. நிஜமாவே கவின் நெருங்கி விளாடினாருன்னா ஒரு ஸ்ட்ராங் கண்டெஸ்டண்டா நிக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. பட் அவர் விளாட மாட்டாரதான் உண்மை. உங்க கேம விளாடுங்க கவின், உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் உங்களுக்கு ஓட் பண்றாங்க. ஸோ அவங்களெல்லாம் ஏமாத்தாதீங்க. எவ்வளவு நாள் தான் அவங்களும் சும்மா மீம்ஸ் போட்டே இருப்பாங்க, நீங்களும் அந்த மீம்ஸ்க்கு ஏதாவது பண்ணும் இல்ல, அந்த லவ்வுக்கு ஏதாவது நீங்க பண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கடைசி அதற்கான நேரம் வந்துருச்சு. இந்த டிக்கெட் டு ஃபினாலி டாஸ்க் வந்து டிக்கெட் டு ஃபினாலி தான், டிக்கெட் டு வின்னிங் கிடையாது. ஃபினாலிக்கு போவீங்க, அதை மைண்டில் வச்சு நல்லா விளாடுங்க. லாஸ்ட்லேயும் கொஞ்சம் விளாடு விடுங்க. அந்த பொண்ணை பற்றி இது ஃபோக்கஸ் பண்ண, அட்லீஸ்ட் லாஸ்ட்லேயாக இல்லைனாலும் அவங்க அப்பா வந்து பேசியிருக்காரு, அதுக்காகவாது ஒரு விளாட விடலாமோ அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணிடுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சேரன் ஷெரன் முகன் மூணு பேருமே டிசர்விங் ஃபார் திஸ் அந்த ஃபைனல் ஃபினாலி டிக்கெட். ஆமாம், டிக்கெட்டுக்காக. ஸோ ரொம்ப டிசர்விங்காக இருக்காங்க. தர்ஷன் லைட்டாக கொஞ்சம் அங்கே ஓவர் கான்ஃபிடென்ட் ஆன மாதிரி தோணுது, அதனால சொன்னேன். இட் இஸ் மை பர்சனல் கருத்து. உங்களோட கருத்துக்கள் தாராளமாக நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணால் டாடா பாபி டீ கேர் ஃப்ரம் வெப்லன் ஸ்வாதி கிருஷ்ணன். மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதான் நான் சொல்லுவேன். பாய். கலகல் சினிமா மூவி டிக்கெட் கான்டெஸ்ட்ல ஒவ்வொரு வாரமே சினிமா ரிலேட்டடான குவஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்கோம். அதுக்கு நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, டிக்கெட்ஸும் வின் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கே வி ஆனந்த் இயக்கத்தில் சூர்யா சார் நடித்து அந்த கூட்டணியில் எத்தனை படம் பண்ணியிருக்காங்க, ஸோ அதோட எண்ணிக்கை என்ன அப்படின்றதான் கேள்வி. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து 5, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி 4, ஆப்ஷன் டி 2. ஸோ இதில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க. கரெக்டாக அனுப்புறவங்களுக்கு இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற படத்துக்கு மூவி டிக்கெட்ஸ் ஈஸியாக வின் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்கள்.